ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன் நண்பர்களே நேற்றுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு சில பேர் ஜாதகத்தில் செவ்வாதோஷம்ன்றது இருக்கும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணங்கள் வந்து ரொம்ப பெரிய தடையாயிடும் இப்போ பெரிய தடையாகும் பொழுது அவங்க வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடைகள் அதே மாதிரி ஒரு துன்பங்கள் இப்போ ஒரு வீட்டில் வந்து பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அந்த கல்யாணம் ஆக வேண்டிய நேரங்களில் கல்யாணம் ஆகலைனாலோ ஒரு சில தோஷங்கள் ஏற்படும் பொழுது அது வந்து என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமண தடை வர்றது வாழ்க்கையில் ஒரு தடைகள் ஏற்படுத்துறது இதில் இன்றைக்கி நம்ம பேசுகிற விஷயம் அந்த செவ்வா தோஷம்னு வரும்பொழுது என்ன ஆகிடும்னாங்க அதுவும் அந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அது கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கட்டும் இப்போ அந்த உத்தியோகத்தில் இருக்கும் இதில் என்ன சம்மந்தமே இல்லாமல் பார்த்திங்கன்னா கடனாளி ஆயிடுவாங்க கடனாளி ஆயிடுவாங்கன்னா போகிற ஸ்பீடு பெருசாக தெரியும் ஆனால் அது போய் பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுரும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி தோஷம் உள்ள நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா வீடு மனைகள் நிலங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் வந்துகிட்டே இருக்கும் சரி இதை மீறி சில பேர் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறவங்க லைஃப்பெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சில விஷயங்கள் அவங்க சரி பண்ணிக்காமல் பண்ணி பண்ணும்பொழுது என்ன ஆகிடும்னா அவங்களோட மன வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றிகள் அடையிறத விட ஒரு படிப்படியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு துன்பமாகவே இருக்கும் வீட்டில் நோய்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது ரொம்ப மனதுக்கு நொந்துடுறாங்க இப்போ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு கேட்டு கேட்டு பண்ணும்போது அதுக்கு நம்ம ஒரு பதிவாக பண்ணோம்னா நல்லா இருக்குன்றதுக்கு தான் இந்த விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இது வந்து நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமே என்னென்னா திருச்செந்தூர் முருகனை நம்பணும் ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் கிரகம் அப்போது கிரகம் வந்து யாரை வழிபட்டு அவர் சக்தி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் எதுக்கு நான் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா திருச்செந்தூரோட தன்மை அது பல பேருக்கு புரியறதில்லை திருச்செந்தூரோட தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாயாவும் இருக்கார் வீரன் இல்லையா ஒரு சூரனை வதம் பண்ண இடம் செவ்வாயோட தன்மையும் வரும் அதே போல் கடல் சார்ந்த இடம் கடல் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீர்நிலை அப்படின்னு சொன்னாலே சந்திரன் சரிங்களா கடல் நீர் இதெல்லாம் வந்து சந்திரன் கடலுக்கு இன்னொரு தன்மையும் உண்டுங்க கடலில் தான் மகாலட்சுமி இருக்கிறதா அதுக்காக தான் கல்லுப்பு கூட நம்ம பண்ணக்கூடியது அப்போது அதுவும் உண்டு இந்த திருச்செந்தூரில் மூணாவது குருவாய் இருந்து அவர் வந்து அருள் பாதிக்கிற இடம்ங்க இன்னொரு சூட்சமும் இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஸ்தலம் அது பல பேருக்கு சூட்சமமாக தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும் காரணம் என்னென்னா அந்த ஸ்தலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரகாரத்தை நீங்கள் சுற்றி வரும்பொழுது அங்கே ரெங்கநாதர் இருப்பார் அந்த ரெங்கநாதருங்கிறது வரும்போதே சுக்கரனோட தன்மை ரெண்டாவது விஷயம் வந்து வள்ளி தெய்வான சந்நிதி அங்கே வந்து வள்ளி குகையும் உண்டுங்க வள்ளி யார் முருகனோட ரெண்டாவது மனைவி அப்படிங்கிற மாதிரி அதே இடத்துல தெய்வானையும் உண்டு அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்கிறவங்க இருதார ஜா ஜாதகங்கள் உள்ளவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த இடங்களுக்கு வர்றது ரொம்ப விசேஷம் அப்போ இவரை நீங்கள் முதல்ல மனசில் நினச்சிக்கணும் ரெண்டாவது விஷயம் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவை வந்து வலம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கு வரும்போது ஒரிஜினலான வளம்புரி சங்குகள் பார்த்து வாங்குங்க ஜென்ரலாக கிடைக்கிறதில்ல அப்போ ஒரு டூப்ளிகேட்டாக கிடைச்சாலும் பரவாயில்ல அதை ஒரிஜினலாக நினச்சிண்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அதை ஒரு கல்லுப்பு போட்டு கழுவி எப்பயுமே நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் தான் கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது இதுக்கு உங்களுக்கு தேவை வந்து குங்குமப்பூ சரிங்களா குங்குமப்பூ ப்ளஸ் பசும்பால் இது வந்து பச்சைப்பாலாக இருக்கணும் சரிங்களா இதை நீங்கள் பண்ணிக்கணும் இதோட உங்களுக்கு தேவை ஒரு உண்டியல் இது வந்து நீங்கள் காலத்துக்கும் அதாவதுங்க தோஷம் இருக்குது எனக்கு ஒரு ஸ்டேஜில் போயிடுது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அவரோட தன்மை வந்து அவரோட இது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரையே நீங்கள் எப்படி தாந்திரிக ரீதியாக சரி பண்ணலாம்கிறது தான் இந்த பிரயோகம் அப்போ இது முழுசாக வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எப்போ பலன் கிடைக்கிதுன்னா நீங்கள் ஜாதக ரீதியாகவும் நீங்கள் அதை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா அந்த கிரக பிரீத்திகளையும் நீங்கள் செஞ்சுண்டு பிரீத்தின்னு சொல்கிறது வழிபாடுகளையும் அந்த வழிபாடுகளையும் சேர்த்து செஞ்சுட்டு இதையும் நீங்கள் செய்யும் பொழுது வழிபாடுகள் செய்யும் பொழுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த பலன்கள் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிது ஒருவேளை கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதையே நம்ம இவ்வளோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரோம்னா அதோடய காரணங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் போகும்போது ஈஸியாக இருக்கும் இந்த இதில் பண்ணும்போது பசும்பால் எதுக்கு சொல்கிறோன்னா அந்த பசும்பாலோட தன்மை வந்து பல விஷயத்துக்கு உங்களுக்கு குணமாக்குங்க சாஃப்ரான் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து ரத்தம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்போ அந்த சாஃப்ரான் அதாவது அந்த குங்கும பூ நீங்கள் கையில் எடுத்துக்கும் போது நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓம் தரணிகற்ப சம்பூதம் வித்யுத்காந்தியம் சமப்பிரபம் குமாரம் ஹஸ்தம் ஷே மங்களம் பிரணமா இது வந்து செவ்வாயோட மந்திரம் இதை நீங்கள் சொல்லலாம் இல்லை செவ்வாய் பகவானே நீங்கள் தான் என்னையை காப்பாற்றணும் நீங்கள் தான் என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே நீங்கள் செய்ய வேண்டியது அவரே வழிபடக்கூடிய தெய்வமான முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யணும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது என்னாகும்னா இந்த மந்திரத்தையும் செய்யும்போது அந்த செவ்வாய் வந்து அந்த இடத்துல பிரீத்தி ஆகிறார் இந்த இது கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து அந்த இதில் போட்டுருங்க எதுலனா நம்ம வளம்புரி சங்கில் எடுத்து போட்டுருங்க இதுக்கப்புறம் இந்த பசும்பாலை கையில் எடுத்துக்கணும் இந்த பசும்பாலை கையில் எடுத்துகிட்டு முதல்ல நீங்கள் நினைக்க வேண்டியது வந்து ஓம் சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கணும் ஓம் ஓம்னா அது வந்து ஓம் ஓம்காரமே வசி வசி ஓம்காரமேங்குறதான் அதோட அர்த்தம் அதனால் ரிஷிகள் முனிகள் ஏன் அந்த மந்திரத்தை அப்படி வச்சாங்கன்னா வசி வசின்னு சொல்லிட்டு இருந்தால் சிவசிவன் வந்துடும் அதனால் இதுதான் அதோட அர்த்தம் அதனால் ஓம்காரமே வசி வசி தான் ஓம் சிவ சிவ ஓம்னு வச்சுட்டாங்க ஓம் ஓம்னு ஒரு நூற்றி எட்டு தடவை நினச்சிக்க வேண்டியது அதுக்கப்புறம் சிவம் காக்கும் வெல்லும்னு நினச்சிக்க வேண்டியது சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தது சிவம் அதனால் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு மனசில் நினச்சிட்டு இதில் வந்து அந்த பாலை வந்து நீங்கள் விட வேண்டியது விடும் பொழுது இது ஒரு கலவையாக மாறும் அதை வெறும்னா லைட்டாக ஒரு ஸ்பூனோ அதாவது யூஸ் பண்ணாத ஒரு ஸ்பூனோ எடுத்து கலக்குங்க கலக்கும்போது அந்த நிறம் மாறும் அதை நல்லா கலக்கிட்டு அதை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா படையல் பண்ணணும் இதுக்கு வந்து தேன் எடுத்து வச்சுக்கணும் படையலுக்கு தினை மாவு சரிங்களா தேனும் தினை மாவும் முருகனுக்கு பிடிக்கும் இதை எடுத்து வச்சுக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து குங்குமம் எடுத்துக்கோங்க அது வந்து ரத்த கலர் குங்குமமாக இருக்கட்டும் தாழம்பு குங்குமம் வேண்டாம் இரத்த கலர் குங்குமத்தை நீங்கள் வச்சுக்க வேண்டியது ரத்தக்களை குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நெய்வேத்தியம் காட்டணும் நெய்வேத்தியம் எதுக்கு தேனுக்கும் மாவுக்கும் காட்டணும் என்ன சுவாமிக்கு படைச்சிட்டு அந்த பால் இருக்குது இல்லையா இந்த பாலை உங்களுடைய இதுலேருந்து எடுத்து அந்த சங்குலேருந்து எடுத்து அதை ஒரு டம்ளர் இதுக்குனே தனியாக ஒரு டம்ளர் அதாவது மிச்சவங்க யூஸ் பண்ணாத டம்ளராக வச்சுக்கோங்க இது ஏன்னா செவ்வாயோஷம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே இந்த டம்ளர் வச்சுக்கோங்க அந்த டம்ளர் வச்சுட்டு அதில் இதை விடுங்க விட்டுட்டு குடிக்கும்போதும் நீங்கள் மனசார நினைக்கணும் உட்காந்து குடிக்கணும் குடிக்கும்போதும் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நினைக்க வேண்டிய சங்கல்பம் என்னென்னா பிரார்த்தனை என்னென்னா முருகா நான் ஒன்றை நம்பி தான் நான் இருக்கேன் நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் என்னை ஜெயிக்க வைக்கணும் உன்ட்ட நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் எல்லா விதமான செவ்வாயினால் வரக்கூடிய அத்தனை நற்பலன்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு தீய பலன்கள் நடக்கக்கூடாது நீதாம்பா பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பொறுப்பு விட்டுட்ட இந்த தாந்திரிகத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் தேவை இல்லை சுவாமியை கும்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா வெளிநாட்டவர்கள் சொல்கிறாங்க இங்கேயே சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த அந்த இதில் போகாமல் சுவாமியை நம்பி நீங்கள் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஆணவம் வராது ஆணவம் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம வந்து வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றியாளராக இருக்கலாம் பணிவோடு இருக்கும்பொழுது மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கலாம்ங்கிறத யதார்த்த உண்மை இப்போ இந்த இதை செஞ்சுட்டு உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததோ அதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவ் ஆகிறத உணருவீங்க கூடிய சீக்கிரம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு கன்சல்ட்டிங்லாம் பண்ணிவிட்டு இந்த விடாமல் இதை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா சொத்துகள் சேரும் வழக்குகளில் வெற்றியாகும் பல மாற்றங்கள் ஏற்படும் அது தாங்க தாந்திரிகம் அதனால் இதை நீங்கள் விடாமல் செய்யுங்க வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சுபிட்சங்களும் கிடைக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே நாளைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா குழந்தைகள் வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு மிகப்பெரிய மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு என்ன ஏன்னா நமக்கு போர்டு எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வரும்போது நான் அப்பப்போ இதையும் சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா குழந்தைகள் நிறைய படிக்கணும் ஏற்கனவே ஒரு பதிவுகள் பண்ணியிருக்கோம் இன்னொரு பதிவுகள் எதுக்குன்னா குழந்தைங்க ஒரு மந்திரத்துக்கு ரெண்டு மந்திரம் சொல்லட்டும் மூணு பிரயோகம் பண்ணணும் பண்ணும்போது நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து சந்தோஷமாக படித்து நல்லா இருந்தால் நல்லது தானே அதனால் நாளைக்கு நிகழ்ச்சியில் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்